இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்குத்தத்தம், ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், ஏசாயா 54:17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது, பலவிதமான துன்பங்கள் வருகிறது, கவலைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறான். ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பிசாசு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆயுதத்தை உருவாக்கி அவன் அந்த ஆயுதத்தின் மூலமாக அவனை நசுக்குகிறான், அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செய்கிறான், அவனை நரகத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறான். இதுதான் உண்மை அருமையானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சொல்ற, இந்த உலகத்தில் பிசாசு என்ன செய்ய கேட்டு அந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான், அவன் அநேகருடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே இயேசு சுவாமி இந்த பாவிகளினுடைய, அதாவது பாவங்களை மன்னிப்பதற்காக, ஒரு பாவியை ரட்சிப்பதற்காக, ஒரு பாவியை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரம் எடுத்தார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் விரோதமாக என்ன செய்கிறான், ஆயுதங்களை உருவாக்கி அவனை அழிக்கிறான். அதான் வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், வேற ஒன்றுக்கும் வரானாம். பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன சொல்ற, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய சுவாமி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, பிசாசு ஒவ்வொரு மனிதனுக்கும் விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, கலாத்தியரில் பார்க்கிற பொழுது 5:10 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன. பாருங்கள், ஒவ்வொன்றா நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஆயுதங்களை பிசாசு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு விரோதமாக அவன் உருவாக்குகிறான், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு சுவாமி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, பிசாசு ஒவ்வொரு மனிதனுக்கும் விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, கலாத்தியரில் பார்க்கிற பொழுது 5:10 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன. பாருங்கள், ஒவ்வொன்றா நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஆயுதங்களை பிசாசு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு விரோதமாக அவன் உருவாக்குகிறான், அவன் மனிதர்களை அழிக்க இப்படிப்பட்ட ஆயுதங்களே அவன் பயன்படுத்துகிறான். அதில் முதல் ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா விபச்சாரம், ரெண்டாவது பாருங்க வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஆக 17 ஆயுதங்களை அவன் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு உருவாக்குகிறான். ஸோ இதிலிருந்து நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, விடுதலை பெற வேண்டும். இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன வழி, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது அருமையானவர்களே, அது வேறொன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் கேட்டீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏன் பிறந்தார் என்று சொன்னால், அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, 1 யோவான் 3:8 என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? அதாவது பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறது. ஆகவே பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு ஒரே ஒருத்தரால் தான் முடியும். அது யார் என்று சொன்னால்,
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு என்கிற அந்த நாமத்தினாலே நாம் இப்படிப்பட்ட உருவாக்கப்படுகிற பிசாசினால் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதங்களை நாம் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? வெல்ல முடியும், வீழ்த்த முடியும், ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும். இன்றைக்கு மனிதன் இப்படிப்பட்ட பாவங்களில, இந்த 17 வகையான பாவங்களிலே பிசாசு ஏகின்ற இந்த பாவங்களிலே, பாவ செயல்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றான். இது இல்லாம பாருங்கள், கொள்ளை நோய்கள், பெரிய பெரிய என்னது கொள்ளை நோய்கள் இன்றைக்கு என்ன செய்து மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற மருந்து கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பாவங்களிலே, பாவ செயல்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றான். இது இல்லாம பாருங்கள், கொள்ளை நோய்கள், பெரிய பெரிய என்னது கொள்ளை நோய்கள் இன்றைக்கு என்ன செய்து மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெற மருந்து கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மாதிரியான ஒரு நோய் இதுவரைக்கும் இந்த உலகத்துல வந்ததே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல பாவங்கள் பெருகிவிட்டது, அன்பு குறைந்து விட்டது. பாருங்க, மனிதனுக்கு மனிதன் விரோதமாக மிருகத்தனமாக மாறிவிடுகிறான். ஆனால் இயேசு சுவாமி சொன்னார், நீ எப்படிப்பட்ட வகையான பாவத்தில் இருந்தாலும் நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா, என்னால் உன்னை ரட்சிக்க முடியும்ட்டு இயேசு சுவாமி சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு பிசாசு அநேகரை என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா, எவனை ஏதோ கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி திறந்து கொண்டிருக்கிறான் என்று அநேகர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அதிலே சிக்கி 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 என்ன செய்யறான், தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாய்க்காதே போகும். இதை நீங்கள் நம்புங்கள். இயேசு சுவாமி கண்டிப்பாக என்ன செய்வார் தெரியுங்களா? உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, ஒருவேளை கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கின்றீர்களா, பிசாசு உங்களை அது ஒரு ஆயுதமாக என்ன செய்யறாங்க தெரியுங்களா, உருவாக்கி உங்களை அழிக்க வகை தட்டித்தருக்கு. சில பேருக்கெல்லாம் தன்னம்பிக்கையே இருக்காது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் வாழவே முடியாது, என்னால் வேலையே செய்ய முடியாது. இப்படி மன சோர்வுகளில, மனக்குழப்பங்களில எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, இந்த பிசாசு எய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஆயுதத்தில் என்ன செய்கிறாங்க, அப்படியே விழுந்துடுறாங்க. ஆனால் இப்படி ஒரு தவிப்பான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதை நீங்கள் நம்புங்கள். இயேசு சுவாமி இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த வேலையிலே அருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், நீங்கள் வசதி வாய்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேலையிலே ஆண்டவருடைய ஜீவனுள்ள வசனம், ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, இது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை, இது ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் நம்புகிற பொழுது இப்பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள் மாயமாய் மறைந்து போகப்போகிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. ஆண்டவர் இதை சரி, இந்த வேலையிலே ஆண்டவருடைய ஜீவனுள்ள வசனம், ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, இது ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை, இது ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. இதை நீங்கள் நம்புகிற பொழுது இப்பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள் மாயமாய் மறைந்து போகப்போகிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. ஆண்டவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அப்பொழுதே அங்கேயே உங்களுக்கு வருகிறது. உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு தூதனை நியமித்து, ஹல்லேலூயா! எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, பிசாசு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருப்பான், உங்கள் மனசில் குழப்பத்தை கொண்டு வந்திருப்பான், நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிற அருமையான ஒரு வாக்கு தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தில் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படிக்கு இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே
விசுவாசி என்ன செய்யறான் கேட்டா, ஒரு மனிதனை அதாவது அவன் திருடவும் மனிதனுடைய இருதயத்தை திருடுறான், அவனுடைய இருதயத்தை திருடுறது மட்டுமல்லாம அவனை என்ன செய்யறான், கொல்லறான். அவனை கொல்றது மட்டுமல்லாம அவனை அழிக்கிறான். அழிக்கிறது மட்டுமல்லாம அந்த ஒரு மனிதனை அவன் மனிதனுடைய ஆவியை அவன் நரகத்துக்கு நேராக தள்ளி விடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவன் கொடுத்தார். எதற்கு தெரியுங்களா? அவர் பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் நமக்கு ஜீவன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பிசாசுடைய கிரியைகளை அவர் அழிப்பதற்காக தேவன் இந்த உலகத்தில் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆகவே பிசாசுடைய தலையை நசுக்குகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தினாலே இப்பொழுதே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே அது ஓடுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் நிச்சயம் சாட்சி சொல்வீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு வேலை செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், சமாதானத்தை அருள்வார், சந்தோஷத்தை அருள்வார், வெற்றியை அருள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.